நெய்மர். மேத்யூ தாமஸும் நஸ்லீனும் நடிச்சு லாஸ்ட் மந்த் தேட்டருக்கு வந்த படம் தான் இது. நேற்று வீடியோவில் மஞ்சப்பராட உள்ள ஃபோர் ஸ்டார் மூவிஸில் ஒரு தேட்டரை பற்றி பார்த்துருப்போம், அந்த தேட்டரில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். குஞ்சாவான்ற கேரக்டர் தான் மேத்யூ தாமஸ் பண்ணியிருக்காரு. தான் லவ் பண்ணுற பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு நாய்க்குட்டி இருந்தால் நல்லா இருக்குமேனு யோசிச்சு தான் ஃப்ரெண்டு சிண்டோ, சிண்டோனா நஸ்லீன் பண்ணியிருக்க கேரக்டர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாய்க்குட்டி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அதுதான் அந்த டைட்டில் கேரக்டர் நெய்மர். அந்த நாய்க்குட்டி இவங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் அந்த நாயோட லைஃப் எப்படிலாம் மாறுது, அண்ட் அந்த நாய்க்காக இந்த குஞ்சாவா என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. அந்த நாயை மயமா வச்சுதான் அந்த மொத்த கதையை நகரும். அதுக்கு முன்னே இவங்க ரெண்டு பேருக்குமான இன்ட்ரோ, இவங்ககிட்ட எப்படி அந்த நாய் வந்து சேர்ந்ததுங்கிறதே பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். அது தொடர்ந்து வர காட்சிகளில் அது எவ்வளோ நாட்டியான நாய்ங்கிறத காமிச்சிருப்பாங்க. என்னதான் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இவன் அந்த நாய்க்குட்டியை வாங்கியிருந்தாலும் கூட, குஞ்சாவா அந்த நாய்க்கூட என்ன மாதிரியான பாண்டை ஷேர் பண்ணுறாங்கிறது டுவர்ட்ஸ் த இன்ட்ரோ கிட்ட தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த மீன் கரண்ட்டை ரெண்டு மீனை வாங்கிட்டு தேடுற காட்சி அது அவ்வளோ பிரமாதமான காட்சி. ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிற செகண்ட் ஹாஃப்ங்கிறது இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்றா தான் இருந்தது. எந்த அளவுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்கள்ட்ட எப்படி அந்த நாய் வந்து சேர்ந்ததுங்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அதை மட்டுமே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கூட ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப் வச்சு மட்டுமே இவங்க ஒரு முழுநீள படம் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு இழுத்து வச்சிருக்காங்க செகண்ட் ஹாஃப். அந்த நாய் எவ்வளோ சேட்டை பண்ணுது, அது இவங்க அப்பாவை எப்படி கோவப்படுத்துதுங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க காட்சிப்படுத்திருக்காங்க. அது பிரமாதமாகவே இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் இதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது தேவையில்லை தானே. சூதுக்கவும் படத்தில் இன்ஸ்பெக்டர் பிரம்மாவா ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, அது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் வருது. அந்த கேரக்டருக்கான இன்ட்ரோ அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் காட்டப்படுற அந்த கேரக்டரோட தன்மை இந்த படத்தோட தன்மையை குறைச்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது வர அடல்ட்டுக்காக பண்ணப்பட்ட படம் மாதிரி போகிற இது அதுக்கப்புறம் தான் குழந்தைகளுக்காக பண்ணப்பட்ட படம் மாதிரியே மாறுது. நான் அது தப்பு சொல்லலை, பட் அந்த அளவுக்கு தான் கதையை அவங்க பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது செகண்ட் ஹாஃபில் சொல்கிறேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படி இல்லை. செகண்ட் ஹாஃபில் பாதி நாட்களே ஸ்டீமும் உள்ளே பார்க்க முடியுது. அதுவும் நம்ம கெமிஸ்ட்ரி சார் மனோஜெல்லாம் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. ஒரு மலையாள படத்தில் இவங்கெல்லாம் பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் தமிழ் கேரக்டராக தான் வர்றாங்க, பட் ஸ்டில் அவங்களோட ரீச் இருக்குல்ல. செகண்ட் ஹாஃபில் அங்கே போய் சேர்ந்த ரெண்டு பேரும் சர்வைவலுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் எப்படி மீட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி போய் சேர்றாங்க, அந்த ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ன்னு ஜவ்வாக இழுத்து வச்சுருக்காங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது இந்த படத்தோட ரன் டைம். கண்டிப்பாக அதை குறைச்சிருந்துருக்கணும். சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வச்சு மட்டுமே ஒரு முழு படம் பண்ணியிருந்திருக்கலாம் போல் அந்தளவுக்கு இழுத்துருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு முழு படம் பண்ணால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது. அது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக நடந்து போயிருது. அண்ணா சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இழுவையாகவும் குழந்தைகளுக்குனே பண்ணப்பட்ட கதைங்கிற ரேஞ்சுக்கு தான் இருக்குது. நான் மட்டும் தட்டில் அந்த குவாலிட்டியை சொல்கிறேன், கண்டென்ட் குவாலிட்டியை. பெட் லவர்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தவரை இது ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்குது. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த லேக்கான செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். இது என்னோடய தாட்ஸ். படத்தை பார்த்துட்டு வந்து உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு படத்தோடு சந்திக்கிறேன்.